நல்லபடியா வைங்கப்பா, பிஏ படிச்சு அஞ்சு வருஷம் ஆலையறேன். எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண கூடாதா? நீங்க மட்டும் மனசு வச்சீங்க, அதிர்ஷ்ட தேவதை உடனடியா கதவு தட்டுவா. அதிர்ஷ்ட தேவதை மனசு வச்சிட்டீங்களே? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா சிராக்கி கசு, நான் ராமசாமி வந்திருக்கேன், உள்ள வரலாமா? அதான் வந்துட்டிய, என்ன வேணும்? என்ன வேணுமா? வாடகை தான். வாடகையா? வாடகைங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. நீ என்ன வார வாரம் வாடகை கேக்குற? மாசா மாசம் கொடுத்தா அதுக்கு பேரு மாடகை, வார வாரம் கொடுத்தா தான் அதுக்கு பேரு வாடகை. அடுக்குமொழியில பேசுறியா? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் அதுக்கு பேரு வாடகை தான். போயிட்டு அடுத்த வருஷம் வா. ஓ கண்ணா, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. எங்க அப்பா என்ன உயிர்ல எழுதி வச்சான் தெரியுமா? அடியில் கண்ட எனக்கு சொந்தமான வீட்டை ராமசாமி என்கிற என் மகன் வாடகைக்கு விட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுன்னு எழுதி இருக்கிறார். உனக்கு பறக்கா வெட்டித்தனா, உங்க அப்பனையே முழுங்கிட்ட. இந்த 15 ரூபாய் தானா? சரி, கூடுதலோ குறைச்சலோ இன்னைக்கு செலவு காச்சு, பத்தமா? வெய் ரஜா வெய், 5 க்கு 5, 10க்கு 10, போனா வராது. வெய் ரஜா வெய். காலையிலேயே கடையை வச்சுட்டியா? என்னையும் சேர்த்துக்க. இந்த 5. ராணியா, புரட்டி போடு முதல் சீட்டை. ஐயோ, எடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா, கொடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா? 5க்குனே கட்டாத, 50 போடுவ, 10க்கு 10, 20க்கு 20. இரு, விட்டத புடிக்கிறேன். இந்தா 10, நடு சீட்டை புரட்டு. ஐயோ, விட்டத புடிக்கிறேன், புச்சதியும் விட்டியாப்பா. இன்னொரு ரவுண்டு பாப்போம். 20 ரூபாய். 20 ரூபாயா? காட்டு கடன். தான் ஏன் நின்னுகிட்டே ஆளாங்கறியா? கையில காசு இல்ல, என்ன கடன்? சின்ன பையன் நான் தான் கூட்டணும், பெரிய உனக்கு அறிவு வேணா. காலம் கடந்தால் ஜூதா வந்துட்டு, அதுவும் கடன்ல. போ 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 போ. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, கொடுத்தத சாமர்த்தியமா திருப்பி வாங்கிட்டியா? இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத. சரிடா ராமசாமி. கேட்டா பெத்த அப்பன பேர் சொல்லி கூப்பிடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த புள்ள கட்டிய வாட வாங்குறி, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, எனக்கும் இல்ல. போ. இன்னைக்கு கோட்டாத கோட்டை விட்டுட்டோம், அடுத்து வாடகை பணம் வர 12 மணி நேரம் ஆகும். 22 hours. கூந்தல் கருப்பு, ஆஹா, குங்கும சிவப்பு. ஓஹோ ஓஹோ, இந்த லைனுக்கு ஒரு ஓஹோ தான். ஏண்டி சிரிக்கி? கூந்தல் என்ன கலர்னா என் பையன் உன்ன கேட்டான், அது கருப்புன்னு தெரியாத அளவுக்கு அவன் என்ன கபோதி பயல. இந்த பாரு, இந்த மாதிரி சில்மிஷெல்லாம் என் பையன்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை பாதுகாக்க ஜாக்கிரத போடி உள்ள. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ராமசாமி பொறுத்துக்குவான். பொண்ணுங்க விஷயமா இருந்துச்சு, பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பகுந்துருவேன். அது இல்லப்பா, அந்த பொண்ணு தான். உன் வாயில பொண்ணுங்கிற வார்த்தையே வரப்படாது. அந்த அம்மையார் தான். ஆமா, பெரிய காரைக்கால் அம்மையார். இந்த பாரு, கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் வேலையை கவனி. புனிஞ்ச தலை நிமிராம போகணும், பொண்ணுங்களை பார்த்தே கண்ண நோண்டி விடுவேன். என்னப்பா, என்ன
கண்ணா, நீ குழந்தையா இருக்கும் போது உன்னை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இல்லாட்டி நான் குழந்தையாவே இருந்திருப்பேனா? நான் தன்னால வளர்ந்துட்டு போறேன். ஏன் கஷ்டத்தை கேள்ற? 30 வயசு வரைக்கும் எனக்குன்னு கட்டிக்க சொந்தமா ஒரு வேட்டி கூட கிடையாது. இப்ப கூட கிடையாது. இது கூட என் வேஷ்தான். அவரு நான் சமைச்சத நானே வாயில வைக்க முடியல. அப்ப இதுக்குதான் சொல்றேன், வாய்க்கு ருசியா சமைச்சு போட. நிறுத்து, நீ எந்த இடத்துக்கு வர்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணமே கிடையாது. அப்பா, வீட்டுக்கு விளக்கேத்து ஒரு பொண்ணு வேண்டாமா? ரெண்டு விரலால சுவிட்ச போட்டா விளக்கு தானே எரிஞ்சிட்டு போகுது, பாக்கி விரலாம் வீணாகுமே. டேய், விரலுக்காக விவாகம் பண்ண முடியுமாடா? அப்பா, பொம்பளைங்க என்ன உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? 1964 அப்போ உனக்கு 1 வயசு இருக்கும். நீ சின்ன குழந்தை. 1 வயசுனாலே சின்ன குழந்தை தானேப்பா. செப்டம்பர் 17 தமிழ்ல சொன்னா மார்கழி 7 அர்த்தராத்திரில நானும் அம்மாவும் ஔவையார் படம் பார்த்துட்டு நடுநடுங்கிக்கிட்டு நடுவீதியில வந்துகிட்டு இருந்தோம். அப்ப ஒரே இருட்டு இருட்டு, நான் இருட்டு, மை இருட்டு. அந்த இருட்டுல பின்னால டெயில் லைட்ட போட்டுக்கிட்டு மின்மினி பூச்சி எல்லாம் பறந்துகிட்டு, அப்போ அப்படின்னு எங்கேயோ ஒரு மரத்து மேல இருந்த கூட்டுல ரெண்டு பட்சிகள் சில்மிஷம், குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு சொறி நாய் அப்படின்னு ஆந்த மாதிரி அலறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ லேசா பிசு பிசுன்னு தூரல், அந்த நேரத்துல சலவைக்கு போட்ட மாதிரி நிறைச்ச கூந்தலோட கட்டக்கரேன்னு ஒரு பொம்பளை உரிய வாழ என் நெஞ்சுக்கு முன்னால நீட்டி, ராமசாமி, இந்த 1 வயசு பையனுக்கு எத்தனை வயசானாலும் சரி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு மிரட்டினா. நீயும் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் கதையை சொல்லுவேன்னு எதிர்பார்த்திய? அப்ப இப்படி எல்லாம் நடக்கவே இல்லையா? எனக்கு பொம்பளைகள கண்டா பிடிக்காது, அதனாலதான் உனக்கும் பொம்பளைகள கண்டா பிடிக்க கூடாது. அப்பா, 9 முழ வேட்டிய உன் தலையில முண்டாசா சுத்தி காவி உடைய போட்டு உன்னை விவேகானந்த லெவலுக்கு நான் கொண்டு போறேன்டா. அப்படி எல்லாம் நான் கேட்டேனா? நீ கேட்டியோ கேட்கலையோ உனக்கு 9 முழம் உண்டு. பாரா, பொண்ணுங்களை பார்த்த கண்ண நோண்டி விடுவேன். பக்கமே கண்ணை நோண்டிட்டாரு. எனக்கு அப்பாங்கிற பேர்ல இப்படி ஒரு வில்லு. காதல் வந்திடுச்சு, அதையில் ஓடி வந்தேன். தூக்கிட்டு போகுது, தெரிய தெரியுமா பாடிட்டேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்களே. என்னையா கூப்பிட்டீங்க? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா? கசு, பொண்ண பார்த்த. அப்பா, ஆபத்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன அவன் நெருப்பு கிழிச்ச, இதுக்கு ஏன் கிழிக்கணும்? யோ, சுருக்கமா சொன்னா அவன் குழந்தை மாதிரியா? ஆமா, குழந்தைதான். இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ நம்பறியா? நம்பறது என்னங்க, சாதாரண குழந்தை இல்ல, பிறந்த குழந்தை. இன்னும் நல்லதா போச்சு. அங்க பாரு, அங்க பாரியா. சட்டை எனக்கே தச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் திருப்பி கொடுத்தாலும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வா, என்னால இதுக்கு மேல வெளில வர முடியாது. சீக்கிரம் போ. டேய், சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா. சோ, சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியம் வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தையும் இன்னும் கத்துக்கல. ஆமா, உங்க அப்பா உன்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு? காரணம் கேட்டா ஏதோ ரீல் விடுறாரா? எனக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்க போறது இல்ல, நான் கன்னிக்கடியா மே செத்துற போறேன். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீ என்ன பண்ற? இன்னி ராத்திரி என்னோட மெட்ராஸ் வந்துரு. அங்க எத்தனை பொண்ணு வேணா சைட் அடிக்கலாம், எந்த பொண்ணு வேணா இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கல்யாணம் பொண்ணா இருந்தா கூடவா? இந்த மாதிரி கேணத்தனமா பேசினா உன்னையும் கிராமத்துல எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த பாரு, என்னோட மெட்ராஸ்க்கு வந்து என்னோட தங்கிக்க, நான் ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். பொண்ணு ஏற்பாடு பண்ணுவியா? கல்யாணத்துக்குடா எனக்கு வேணும்டா. சரி, ஆனா நான் மெட்ராஸ்க்கு போறேன்னு சொன்னா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு.
பாரு, இந்த அப்பா கிட்ட சொல்லிட்டு வருது, சவால் விட்டு வருது, இதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன்டா? சொல்லிக்காம கொல்லிக்காம பேசாம ராத்திரியோட ராத்திரியை கம்பி நீட்டிடு, அப்புறம் என்ன காணாம தேடுவார? எப்படியும் கிளைமேக்ஸ் குள்ள கண்டுபிடிச்சு. வெளியில இதான் நம்ம வீடுன்னு உள்ள வந்து பார்த்தா யார் யாரோ குடி இருக்காங்க, நம்மள கேட்காம. நம்ம வீடுனா நம்ம சொந்த வீடா? வாடகை வீடுடா. இந்த வீட்ல மொத்தம் நாலு குடித்தனம் இருக்கு. அந்த பக்கம் ஒரு நாயுடு ஃபேமிலி மரக்கடை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கல்யாணமாகாத நர்ஸ். அவளுக்கு வயசு 35. சுருக்கமா சொல்ல போனா அவள் ஒரு தொடர் கதை. முக்கியமான விஷயம்டா, எழுத்த போஷன் வீட்டுக்காரரு. இந்த வீடு மட்டும் அவருக்கு சொந்தம் இல்லடா, நிறைய வியாதிகளும் சொந்தம். காத்தால 8 மணிக்கு மேல கூட தண்ணி வராது, அப்புறம் கண தண்ணி தான். அதனால உன்னோட ஸ்நானம் பானம் பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுக்கடா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, பொண்ண பார்த்த கண்ண நோண்டிடுவேன். எப்படி இந்த பக்கம் தானே வரணும், அப்ப பாத்துருவோம். தீபா, 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 தீபா. அவ பாத்ரூம்ல இருப்பாமா, வாரத்துக்கு ஒருக்க குளிச்சா போறாதா? தீபா, இங்க பாரு, உன்னுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. ஆமா, ஆனது நானா மந்திரியா? அவர் போட்டோ பெருசா வந்திருக்கு. நீ பக்கத்துல உங்க அப்பா பாரு. ஒரு வயசா என் பொண்ணுக்கு வாய் முடிங்க. இந்த மாதிரி கண்ட கண்ட படத்தை எல்லாம் பார்த்தா பொட்ட பசங்க கெட்டு போவாங்க. என்ன குடும்பம்? காத்தடிக்க சொன்னா காது அடிக்கிறானே, ஏன்டா நடிச்ச? எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்குறது? ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. சாரி பிரதர், தலைவர் ஸ்டேல உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எங்க அப்பனுக்கு பிறந்தவன் பாக்குற டீக்கு. நானே நீ பேசினதுக்கு ஓவரையில பண்ணிருப்பேன். எங்க அப்பனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த சின்ன பிள்ளைன்னு பாக்குறேன். இல்ல ஒரு ஜுஜுபி போடா காக்கா பி. ஆய் ஆய்
சைக்கிள் காத்தடிக்க முடியுமா? முடியுமே. ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா எந்த வீலு? ஃப்ரண்ட் வீல்ல. நீயா அடிச்சா 10 காசு, நாங்க அடிச்சா 25 காசு, எப்படி சவுரியம்? என்ன காத்தடிச்சு பழக்கம் இல்ல, நீங்களே அடிங்க. புதுசு போல இருக்கு. அடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ட்னர், நான் அடிச்சிட்டேன், மீதியை நீ அடி. அடுறா, எங்கம்மா வீடு? இங்க பக்கத்துல தான். அப்ப நெருங்கிட்டோம். டேய், நீ அண்ணா நான் தம்பியா இருக்கலாம், ஆனா தொழில் வேற, வந்து அடி. பக்கத்துலயா? எங்கம்மா வீடு? அண்ணன் இவரு 14 15 நீங்க பம்ப் அடிச்சது, நீங்க ஒரு புது டியூப் வாங்கி கொடுங்க, சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். ஒரு வழிய சமாளிச்சிட்டோம்ல. நாளை காலையில கரெக்டா 10 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி திருக்கோடியில இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் புடிச்சு மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஆபீஸுக்கு வரேன். நம்ம தனியாவா போனோம். முன்னாடி சிக்கல் சண்முக சுந்தரம், பின்னாடி கார் குறிச்சி அருணாச்சலம், நாகசுரம் வாச்சுக்கிட்டே உன் கூடவே வருவாங்க. சின்ன தம்பி, பெரிய தம்பி, மணி 10 போது ரெண்டு பையனையும் காணுமே. இன்னைக்கு பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்ல, வாடகை வசூல் பண்ணாம போறதில்ல. ஆமா, கைத்தல நிரந்தலி அப்பே முடவில் புதி கப்பிய கனிமுகன் அறிவேல் தாழ என்ன விஜயம். ஆமா, இன்னைக்கு என்ன தேதி? 6 வெள்ளிக்கிழமை. முருகா முருகா, என்ன விஜயம் சொல்லுங்க. வாரியார் மாதிரி பேசுனா வாடகை வசூல் பண்ணாம போடுன்னு உனக்கு நினைப்பா? வாடகையா? அது பெரிய தம்பிக்குள்ள காலையிலே கொடுத்த. பெரிய தம்பிட்ட கொடுத்தாச்சா? வந்துடுவான், உங்ககிட்ட கொடுப்பான். நான் போய் ரேடியோல பக்தி பாடல்கள் கேட்டுட்டு வரேன். இறைவனிடம் கையேந்துங்கள். அப்பா முருகா, இல்லை என்று இந்த மாசம் ஆவது 6 வாடகை தரேன்னு சொல்லிட்டானே, இந்த வாடகை படத்தை வாங்கித்தான் ஷேவிங்கே பண்ணிக்கணும். சேவிங் பண்ணா மட்டும் நீங்க அழகா இருவீங்களா? பெரிய மண்மலை குஞ்சி எங்க முடியிருக்கோ அங்க இல்ல, வேடாத இடத்துல இருக்கு. ஏன்பா இது என் மூஞ்சி? என்ன கிடலா பண்ற? எங்க வாடகை பாக்கி? வாடகையா? அவன் குடுக்கல, நான் குடுக்க சொன்னேன். என்னங்கடா இது? அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றான், உங்ககிட்ட கேட்டா அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். என்னங்கடா இது, ஆளுகள் விளையாடுறீங்க? அப்படியே சொன்னா பேசின தம்பி, வாடா இங்க வாடா. யாரா அவர் ரெண்டு வாட்டி கேட்டா வாடாடு கூப்பிட்டது? ஏண்டா டிவில நம்பியார் படம் பார்த்தா நம்பியார் நினைப்பா? வீட்டு வாடகை கொடுக்க சொன்னா அபேஸ் பண்ணிட்டியா? பொண்ணுங்க, ஏண்டா அவனை அடிச்ச? உன்ன நான் சுட்டுடுவேன். எங்க சுடு? தப்பிச்சோம். எப்படி தப்பிப்பீங்க? நான் இங்கதான் இருக்கேன். சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மனுஷன் ஜெட்டி போட்டுட்டு பேண்ட் போட்டுக்குவான், ஆனா சூப்பர்மேன் பேண்ட் போட்டுட்டு அது மேல ஜெட்டி போட்டுக்குவான். 4 ஆப்பிள் 5 பேருக்கு எப்படி சாமா பக்கெட் கொடுப்பீங்க? ஜூஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். உன்னுடைய நல்ல நேரத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கற மாதிரி இந்த ஊர்ல பெரிய மனுஷரா இருக்காரா சார்? யூனியன் லீடர் பல்ராமா. எங்க? இல்ல சார், அவர் இல்ல, இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருச்சுனாரு. அப்படியா? தேங்க் யூ. இனிமே உனக்கு எந்த பரிமாற்றம் தெய்வம் தேவையே இல்லை. யூ ஆர் அப்பாயிண்டட்.
தேங்க்யூ சார். அம்பத்தூர்ல எங்களுக்கு கார்மெண்ட் ஃபேக்டரி இருக்கு, அதுல நீ சூப்பர்வைசர். உன் கீழே 150 பெண்கள் இருப்பாங்க. எனக்கு கீழே 150 பொங்கலா? என்ன செய்வாங்க? பேண்டுக்கு பட்டன் தப்பாங்க. எஸ் நோ, என்னால முடியாது சார். உங்களை பார்த்தா என்னோட தாய் மாமா மாதிரி இருக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தே பொம்பளை வாடியே இல்லாத வளர்ந்தவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, முதல் மாசம் எங்கிட்ட ஒரு பொண்ணு அனுப்புறீங்க, நான் நல்லா பழகிக்கிறேன். அடுத்த மாசம் 5 பொங்கல் அனுப்புறீங்க, இன்னும் நல்லா பழகிக்கிறேன். மூணாவது மாசம் 10 பொங்கல் அனுப்புறீங்க, நாலாவது மாசம் 50 பொங்கல் அனுப்புறீங்க. கொஞ்சம் இருப்பா இரு. நாம மூணு பேரும் 20 வருஷமா துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடான்னா ஒரே நாள நம்ம தொழிலையே மாத்துவோம் போல் இருக்கே. நீங்க சரியா, நாளைக்கே நான் வேலைக்கு சேர்ந்துறேன் சார். நாளைக்கேவா? யூனியன் லீடர் பலராமன் இல்ல, அந்த பரசுராமனையும் ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பேர் கிடையாது. ஐயோ, I'm sorry. பாவண்டி ஆளை பார்த்தா அழகா தான் இருக்காரு, ஆனா கடவுள் ஊமையா படிச்சுட்டாரு. வெக்கமா இல்லடா உனக்கு? ஒரு பொண்ணு ஒரு தடவைக்கு 3 தடவை உன்னை பார்த்து ஊமேன்ட்டா, அவளை பார்த்து பே 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 நீ. அதுக்கு பதிலா பாபா பிளாக் ஷிப் பாட்டு பாடிட்டு இருந்தா உனக்கு இங்கிலீஷாவது தெரியும்னு அவன் நினைச்சிருப்பான். மாட்டையா யோசி, நான் ஊமை இல்ல. கொஞ்சம்
கொடி முல்லையோ குறவஞ்சியோ அந்த அவரஞ்சியோ ஆசை அருப்புகள் மடல் விட நடமாடும் கலைதனில் சிவன் மகளோ தாகம் மோகம் அம்மம்மா குலமகளின் உடலை தொடும் மலைச்சாரல் ஓரம் மழைக்கால மேகம் உனக்காக ஒரு ராகம் பாடும் நெஞ்சம் மயங்கி கொஞ்சம் தயங்கி வண்ணப்பாவை மீது காதலாகி தினமும் வளரும் ஆசையுடன் மலைச்சாரல் ஓரம் மழைக்கால மேகம் உனக்காக ஒரு ராகம் பாடும் குமார் ஃப்ரெண்டா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ இன்னொரு பாட்டு பாடுங்களே வேணாங்க ஒரு பாட்டுலயே நிலைமை ரொம்ப விபரீதமா போச்சு நல்ல பாட்டு கேட்டா நான் உயிரே விட்டுடுவேன் அடுத்த தடவை கண்டிப்பா நல்ல பாட்டை பாடுறீங்க என்னங்க என்ன போய் நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க சரிம்மா அம்மாவா என்ன காதம்பரின்னு கூப்பிடுங்க சரிடி என்னங்க கை இப்படி நடந்தது ஐயோ உடம்பெல்லாம் சுடுது ஜூரமா ஐயோ குமார் ஆபத்து என்ன விட்டு போகாத இருக்க நான் அப்புறமா வந்து பாக்குறேன் நல்ல வேளை சமயத்துல வந்து என் கற்ப காப்பாத்தின டேய் நான் ஒன்னும் செய்யலடா அவங்க தான் என் பாட்டை கேட்டுட்டு மனம் திறந்து பாராட்டினாங்க பார்த்தேனே மனசை திறந்து பாராட்டினத ஏண்டா உனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சா அங்க பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வேலை செய்ய பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கிழவியை பிடிச்சா கொஞ்சிட்டு இருக்க கிழவியா டேய் இவ கேரியர் தான் நர்ஸ் கேரக்டர் ரொம்ப வர்ஸ்ட் ஜாக்கிரதை சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா பொண்ண பார்த்த கண்ணை நோண்டி விடுவேன் சீ சுமாரு ஐயோ நான் உங்களை சொல்லிங்க நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க ரொம்ப தேங்க்ஸ் குமார் சார் ஃப்ரெண்டா உங்க பேர் என்ன சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா பேரே ஒரு முழநீல இருக்கு போல இருக்கே கொஞ்சம் சுருக்கிக்கலாமா உங்க இஷ்டம் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் சரி சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன் நான் தான் சிவ சுப்பிரமணியன் சிவான கூப்பிடுறனே நீங்க அதையும் சுருக்கி வான் கூட கூப்பிடலாம் சிவா 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 வாடகைக்கு சைக்கிள் கிடைக்குமா ஏயா உன குழுப்பா சைக்கிள் கடையில சைக்கிள் கிடைக்காம பின்ன பிரியாணியா கிடைக்கும் இந்த சைக்கிள் கடையில பேர் ஊர் தெரியாதவங்க யாருக்கு சைக்கிள் தர மாட்டோம் டீக்கே எங்கேயோ கேட்ட குரல் தலைவர் ரஜினிஸ்ட் இந்தாப்பா தெரிஞ்சவங்க பேரா சொல்லு சைக்கிள் தரோம் நேரு காந்தி அண்ணா பெரியார் திமுரா இந்த ஏரியாவுல உள்ள ஆள சொல்லுப்பா அதோ அந்த வீட்டுல இருக்காரு குமார் அவரோட ஃப்ரெண்டு நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அடே 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 அந்த கிராமத்துல இருந்து வந்து கிராக்கி நீ தானா கிராக்கியா பையன் சொல்றான் மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா ஆமா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா கிடைக்கலீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் எத்தரலாம்னு பாக்குறியா வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா கஷ்டப்படணும்ப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே கடையில கஷ்டப்பட்டு உழைச்சாரு ஆனா அஞ்சே மாசத்துல முதலாளி ஆயிட்டாரு இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்களே முதலாளி கல்லாவை பொட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாரு எங்க அப்பா அப்படி பண்ணலையப்பா பின்ன முதலாளி தூங்கும் போது தலையில கல்ல போட்டாரு ஐயோ பயங்கரமான குடும்பம் ஹாரர் ஃபேமிலி அப்படிதான் நாங்கெல்லாம் முதலாளி ஆனோம் நீங்களும் உங்க அப்பா தூங்கும் போது தலையில கல்ல போட்டீங்க அப்பா ஆமா நான் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா சைக்கிள் எடுக்கறதா அவ்வளவு சாதாரண நினைச்சியா நாங்க இன்டர்வியூ அப்ப அது பதிவு சொல்லிட்டு எடுத்து போ இன்டர்வியூவா பைத்தியா பரவாயில்ல எடுத்து போ ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னங்க எது இது என்னது வாடக பணம் எண்ணி பாருங்க அதிகமா இருந்தா என்கிட்ட கொடுத்துரு ஆஹா சரியா தான் இருக்கும் அம்மா தீபா இத எண்ணி பார்த்துட்டு உள்ள வைமா என்னங்க பாகம் ரெண்டு நாளா எப்படி இருமாம இருக்கிறீங்க அதுல பாருங்க டாக்டர் யமதர்மராஜன் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேன் இருமல் கப்பு நின்னு போச்சு என்னாச்சு என்னாச்சு பாத்தீங்களா எனக்கு மூச்சு திணறுதுங்க மூச்சு விட முடியலீங்க அப்படியா இதுக்கு யம தர்மராஜன் கிட்டே மருந்தை வாங்கி சாப்பிடறாதீங்க ஏங்க கப்புன்னு இருமல் நின்னு போலாம் கப்புன்னு மூச்சு நின்னு போச்சுன்னா Thank you.
ஐயோ, அந்த ரெண்டாவது செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்லையே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? செடி எல்லாம் எப்படி வளருதுன்னு பாத்துட்டு இருக்கேன். செடி தானா வளரும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஹலோ, குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் பாப்பா, என்னமா பண்ணிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். வெரி குட் அக்ஸ்பிரைன். அருவன் போட்டக்காரனா? ஐயோ, குமாரோட ஃப்ரெண்ட். குமாரோட ஃப்ரெண்டா? பச்சோலே, சிவ ராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். குமார் என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? அவருக்கு என்ன பண்ற பாரு. ஐயோ குமார், குமார், ஏ குமார், எதுடா யூ லேசி பம், சும்மாடா, எதுடா குமார், எதுடா மாமா, எப்ப வந்தீங்க மாமா? எப்ப வந்தேனா? காலை வேலையில எக்ஸசைஸ் பண்றானா? அதுக்கு தூங்கிட்டு இருக்கியா? குளிர் தாவம் உள்ளமும் குளிருதா? ஒரு முறை ஆர்மில எங்க போஸ்டிங் வழக்கு லடா குளிர் எப்படி தெரியுமா? உறைஞ்சிருந்த உடம்பே தூங்குவனா? என்ன பண்ணுவேன்? எக்ஸசைஸ் பண்ணுவேன். தண்டால் எடுப்பேன், மஸ்கி எடுப்பேன். எக்ஸசைஸ் பண்றா? பண்ற எக்ஸசைஸ் பண்ற மாமா. கையா விபூதி பையா, எங்கைய பருவேன் தட்டுடா, நங்கு நங்குன்னு கோவில் மணி மாதிரி கேட்கும் சத்தம் பாத்தியா? கை தூக்குவேன், உன் கையை தூக்குவேன். அவரை மாதிரி யாரா இந்த குடாக்கு? அண்ணா உன லடாக்குங்கிறாரு. எங்க மாமாடா, அவரு ஒரு லூசு. அவருமா? இங்க பாருறா, அடிக்கடி இங்க வருவாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணுவாரு. பண்ணலன்னு வச்சுக்கோ, அடிச்சு கொண்டு போட்டு போயிருக்கு. நீ ஏன் பயப்படுற? அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுக்காரன் நான் தான்டா. 100,000 ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன். அப்ப தலைகீழா என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு எதிர்த்த போஷன்ல தான் நம்ம புதுசா பேர் வச்ச அப்பாவி இருக்காரு, அவர் அனுப்புவோம். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? சொல்லுங்க, நீங்க எப்ப கூப்பிடுங்கன்னு காத்துட்டு இருக்கேன். எங்க அப்பா உடம்பு சரியில்லைங்க. ஐயோ, அப்பா உடம்பு சரியில்லையா? ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேங்க. எங்க உறவுக்காரங்களுக்கு தந்தி கொடுத்துட்டீங்களா? என்னங்க இருக்கிறது ஒரே அப்பா, பதட்டமே இல்லாத இருக்கீங்க. ஆமா, உங்க வழக்கம் இப்படி எரிக்கிறதா புதைக்கிறதா? இல்லைங்க, வீட்லயே வச்சுக்க போறீங்களா? என்னதான் பெத்தப்பா இருந்தாலும் வீட்லயே வச்சு கூடாதுங்க, 4 நாளாச்சுன்னா நாரிடும். ஐயோ, அவருக்கு ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் ஏன் புதைக்கணுங்கிறீங்க? இருந்துட்டு போட்டோம். பிளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அவருக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன முதுகுவலி, மருந்து வாங்கி தரணும். கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், நானே போய் மருந்து வாங்கிட்டு வரேங்க. நீங்க பணம் தர வேண்டாம், நானே வாங்கிட்டு வரேன். ஓ சாரி. பணம் தரீங்களா? மறந்துட்டேன், இப்ப கொண்டு வரேன். வந்து வாங்கிட்டுமா? பரவாயில்ல. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம், ஒரு வயசு பொண்ணு ஒரே ஒரு வியாதிக்கார அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ணுவா? தானா புலம்புற? அப்ப நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஏமா, காலேஜுக்கு போறேங்கிறியே, இன்னும் மருந்தே வரலையம்மா. பையன் அனுப்பிச்சிருக்கேன், பையன் வந்துருவான். சும்மா தொடக்காதீங்க. பரவாயில்லைங்க, ஊர்ல நாட்டு வைத்தியம் பண்ற எங்க பாட்டி கூட என்ன செல்லமா பையன் தான் கூப்பிடுவாங்க. உங்க ஊர்ல உங்க பாட்டி உன்னை எப்படி கூப்பிட்டா? எனக்குன்னே வந்துச்சு. என் முதுகுவலிக்கு மருந்து என்ன ஆச்சு? எங்க பாட்டி முதுகுவலிக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுவாங்க. உங்க பாட்டி முதுகுவலி பத்தி எனக்கு என்ன? என் முதுகுவலிக்கு மருந்து இல்லைங்க, எங்க பாட்டி உங்க முதுகுவலிக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. இந்த சப்பாத்தி கள்ளிய பெரிய முள்ளோடு எடுத்து 10 நிமிஷம் நடுமுதுகுல சூடு பறக்க தேய்ச்சா முதுகுவலி போயிடும். அப்புறம் என் முதுகு என்ன ஆகும்? சப்பாத்தி கள்ளி பெரிய முள்ளு 10 நிமிஷம் தேய்க்கணும், பரலோகம் தாயா போகணும். இன்னொரு வைத்தியம் இருக்குங்க, அத சொல்லு. உள்ளுக்கு சாப்பிடணும், அரளி ஆமணக்கு ஊமத்தங்காய நல்லா கொதிக்க வச்சு இந்த கள்ளிப்பால்ல தோச்சு காலை மாலை இருவேளை உள்ளாக்குல தடவினா அப்புறம் வாயே திறக்க மாட்டீங்க. இப்படியா திறக்க முடியும்? ஆள் இருந்தா தானே திறக்கிறதுக்கு. இவ்வளவு சொன்னியே, ஒரு மருந்த விட்டுட்டியே. என்ன மருந்துங்க? வெடி மருந்து. ஏமா, இவன் என்ன பையனா இல்ல எனக்கு ஏமனா? என் பாட்டி உங்களுக்கு சரிப்பட மாட்டாங்க, நீங்க சொன்ன மருந்தையும் வாங்கிட்டு வரேங்க. பெரிய ஒரு உடம்பு சரியில்லை, போயிட்டு அப்புறம் வாங்க. தீபா, தீபா கவலையா இருக்கு, தொந்தரவு பண்ணாதீங்க, சொன்ன கேளுங்க. எதிர் போஷனுக்கு புதுசா வந்திருக்காரு, அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வர போறாரு. அப்பாவுக்கு மருந்தா? டேய், அந்த மருந்து சிட்டு கொண்டா அப்படி. மாமா, உங்க காரியத்தை கவனிக்கிறதுக்குன்னு நான் இருக்கேன்ல. காரியமா? ஆமா, கண்ட பசங்கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொல்றீங்களே. டேய், இனிமே ஏதாவது சாக்கு வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பல்ல 32 உடைச்சிருவோம். படவா போற. என்னடா இவ்வளவு மருந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டியா?
ஒரு பொண்ணு சொன்னா அதுக்கு மதிப்பே தண்ணிதான்டா. மருந்து வாங்கலடா. ஏண்டா? எவனோ தீபாவுக்கு முறை போயினா என்ன கண்டாபின்னு திட்டு மருந்து செடியும் பிடிங்கிட்டு போயிட்டான். அடடே, உன் காதலிக்கு வில்லன் வந்தாச்சா? வெரி குட். இப்பதான் விஷயமே சூடு பிடிக்குது. இப்படிதான்டா நான் காதலிக்கும் போது ஒரு வில்லன் வந்தான், அவனை அடிச்சு துரத்தி அமிச்சிட்டேன். ஆனா அப்புறம் அந்த பொண்ணனோட பேசுறதே நிறுத்திட்டான். ஏன்? நான் அடிச்சு அமிச்சதா உன் புருஷன். அடே, குழாயில் தண்ணி வராது. யாருமே என்னப்பா இங்கே செட்டில் ஆயிட்டியா? மணியாச்சு என்ன காணோம்? அண்ணன் யார தேடுறாரு? அவன் காதலியை தேடுறான். அவன் ஒரு காதல் மன்னன். இவருக்கு காதலியா? காதலுக்கு கண்ணு இல்லங்கிறது உதாரணமே இவன் தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இங்க பெரிய தம்பிங்கிறது யாரு? ஏ, நான் தான். ஏன் நினைச்சிட்டு இருக்க? நேற்று பஸ் ஸ்டாண்ட்ல பாத்து என் தங்கச்சி சினிமா குட்டியாமே. என்ன படங்க? யோ சுமாரியா, சரிக்கா, கண்டவங்கள பாத்து பள்ளி இழுக்கிற குடும்பம் இல்ல நாங்க. ஏமா கத்துற, வாமா. எங்க உள்ள வாமா, விளவரே பேசுவான். வா. என்னங்க காதல் மன்னனுங்க உள்ள டோஸ் வாங்க போறாரு? ஆமா, அந்த சட்டி தலைய அடிபட போறான். இந்த சென்னை மாநகரத்திலே சிறப்பான சைக்கிள் கடைக்குள்ள சிலுமிஷம் நடக்க போகுது. மகா பொதுஜனங்களே வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் வாங்க. டேய், நீ வாடா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நீ வேற நேரங்காலம் தெரியாம. யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு கேட பள்ளியில காவலுக்கு வச்சிருக்கேன். மன்னிச்சிருங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஐயோ, நான் ஒரு குடும்பத்து பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரியல. பேசினியா? பேசினேன். ஆனா பேசினத வச்சு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியலையே. சரி விட, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன இல்லப்பா, அப்பப்ப நடக்கிற சொல்லு, அதுக்கு தகுந்தாப்புல ஐடியா கொடுக்குறேன். அப்பப்ப வந்து சொல்லட்டுமா? ஆமா, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. உனக்கு 10 ரூபாயும் கொடுத்து ஐடியாவும் கொடுத்து அந்த பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டேன்னு வச்சுக்க. இதுக்கு பேரு சைக்கிள் கடை இல்லப்பா, மாமா கடை. மெட்ராஸ்ல சைக்கிள் கடைனா மாமா கடைன்னு பேரா? ஐயோ, நீ செய்யற வேலைய ஒரு கழுது கூட செய்யுனாரு. உடனே நானும் சொன்னேன், நாளைல இருந்து நீங்களே செய்யுங்க சார்னு. கூட வெள்ளன்டர். நீங்க இவ்வளவு திமிரா பேசினா உங்களுக்கு யார் வேலை கொடுப்பா? இது திமிர் இல்லீங்க, தன்னடக்கம். உங்க அப்பா உங்களை கண்டிச்சு வளர்க்கலீங்க, இப்ப என்ன எடுத்துக்கங்க? சரி வாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு தடவை கணக்குல ஃபெயில். அதுக்கு எங்க அப்பா பெல்ட் எடுத்து முதுகுல அடி அடின்னு அடிச்சிட்டாரு. அவ்வளவு கண்டிப்பு. உங்க அப்பா எவ்வளவோ தேவலீங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கணக்கு பரீட்சையில பாஸ். இருந்தாலும் எங்க அப்பா முதுகுல பெல்ட்டால அடி அடின்னு அடிச்சிட்டாரு. பாக்கி 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ பிஏ பாஸ் ன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? அப்புறம் பாத்து எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இத பாருங்க, லைஃப் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. நாளைக்கு நீங்க ஒரு வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சீங்க வெச்சுக்கங்க. அடடே, பாக்க அழகா இருக்காரே, கை நிறைய சம்பாதிக்கிறாரே, இவரே நாமே கட்டி கூடாதுன்னு நினைக்கிறா இல்லையா? நீங்க நினைப்பீங்களா? யாருக்காவது தோணுமேன்னு சொன்னேன். முதல்ல வேலைய தேடுங்க, அப்புறம் தோணுதா இல்லையான்னு பாப்போம். இவளுக்கு தோணுச்சா இல்லையான்னு கூட சொல்லாத போயிட்டாளே. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, எங்கடா போயிட்டேன்? ஊட்டி ஊட்டி வளர்த்த உட்டா போதும்னு உருவிட்டு ஓடிட்டியே. என்னங்க, உங்க பையன்கிட்ட ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லையம்மா. ஒரு லெட்டர் அவது போட கூடாது? யாருக்கு? உங்களுக்கு தான். இப்படி தவிக்கி விட்டுட்டு போயிட்டாரே. யார? உங்களுக்கு தான். ஏம்மா, எனக்கு இல்லாத கவலை உனக்கு எதுக்கு? என்னங்க நீங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? மனசு கேட்க மாட்டேங்குதே. மனசு கேட்க மாட்டேங்குதா? ஒரு அற விட்டா காதும் கேட்காம போயிடும். போமா வீட்டுக்கு. ரொம்ப கோமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறமா வரேன். நீ வரவே வேணாம், போ. என்னடா இது, இவ இல்லாத நேரத்துல இப்படி ஒரு இம்சை. வந்து புடலங்கா, சர்க்கரை, மிளகாப்பொடி. மிளகாப்பொடி இல்ல. ஐயோ, மறந்துட்டேன். இதெல்லாம் புஸ்தக சமையல் தானே? பெசாம் புஸ்தகத்தை கொண்டு வா. எல்லாம் தெரிஞ்சாமே கடாயை தூக்கி ஸ்டவ் மேல வச்சுட்டேன்.
அது படு காஞ்சிட்டு கிடக்கு. அது புஸ்தகத்தை தூக்கி பரணி மேல போட்டாச்ச. ஒரு ஐடியா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. ஒரு நிமிஷம், உடனே வர முடியுமா? ஜட்டியோடையா? பரவாயில்ல, ஜட்டி இருக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அப்படி என்ன அவசரம்? வீட்டுல அப்பா இல்ல? என்ன யோசனை, ஏறுங்க. ஏங்க இது மேல ஏறிக்கோ, என்ன கூப்பிட்டீங்க? உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி. ஐயோ அது சித்தர் பாடலுங்க. நான் மச்சில ஏற போறது சித்தருக்கு எப்படி தெரியும்? ஐயோ அங்க சமைத்து பார், புக் எடுங்க. சமைத்து பார். தனியா வர்க்க மாமல்ல? யாரா நீ? சும்மா ஐயோ, இத பார்த்திப்பா, கண்ட பொறுக்கி பசங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு பிடிக்கல. நான் உன்னை கத்திக்க போறேன். கோபால் மரியாதைய பேசு. இந்த மாதிரி வீண் கனவெல்லாம் கண்டுகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராத. நம்ம தீபாடா. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னால வரேன். போங்க. சரி குரு. கட்சி உங்கள்தான், உங்கள்தான், நம்மள்தான், நம்மள்தான். சாரி மேடம், நீங்க ஒண்ணு போச்சுக்காதீங்க. ஏண்டா டே, இவங்க நம்ம அக்கா தங்கச்சி மாதிரிடா. அக்கா தங்கச்சி விடுறா. தீபா, கவுண்டர், நாம காலேஜ் கட் பண்ணிட்டு சினிமாக்கு போறோம். அவனுக்கு இருக்கான பொறுக்கி பசங்க. நீ வாமா. இடியட், கெட் லாஸ்ட். நான் கணம் கணக்குறேன். இந்த தொட்டியை கொஞ்சம் மாடி வரைக்கும் கொண்டு வரீங்களா? வேணாங்க, என் நிழல் உங்க மேல பட்டா கூட என் காலை விட்டுருவேன்னு உங்க மரப்பையன் சொல்லிருக்காரு. அவனுக்கே எப்படி பயந்து நடந்துருங்க? எனக்கு என்னங்க பயம்? அதெல்லாம் சும்மா. நீங்க உண்மையாவே வீரரா இருந்தா அடுத்த தடவை கோபால பார்க்கும் போது நீங்க விரட்டுற விரட்டுல அவன் இந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல கோபால், உன்னை என்ன பண்றேன் பா. ஐயோ, தொட்டியை மாடியில் வச்சிருந்தேன். நான் கோபால ஒரு கை பாக்குறேன். ஏபா தீபா மேட்ரு என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே நான் தீபாவுக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அசத்த வேண்டியதானே. எங்க திடீர்னு தீபாவோட முறப்பையை வந்துட்டான். எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவன் ஒரே கராத்தே அடி கொடுத்துருப்பேன். கொடுக்க வேண்டியதானே. எனக்கு தான் கராத்தையே தெரியாது. ஓகே, நீ இப்பவே கராத்தே கத்துக்கற. இப்பவே வா. ஐயோ இப்போனா அப்புறம்யா? மெட்ராஸ்ல இப்பவேனா அப்புறமா? ஐயோ உனக்கு போய் ஐடியா கொடுத்தனே. உன்னை ஐயோ என்ன பண்ணி. 36 கேமரா ஆஃப் ஷாலின் நான் படிச்சிருக்கேன். செங்கல், இது நீங்க சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். ஒரே அடியில் இதை உடைக்கணும். நாள முடியுமா? இந்த செங்கல் உடைக்கிறேன் இல்லையோ அந்த கோபால உதச்சி ஆகணும். கோபால் ஐயா கும்பிடுறங்க. சின்ன தம்பி இருக்கற? சின்ன தம்பியா? லெட்டர் எழுதணுமா? இல்லங்க, இந்த கடிதாச்சு படிச்சு சொல்லுங்க. அது போலிக்கணுமா? இத பிரிக்கவே நாலு ஆகும் போல இருக்க. பெரியப்பா துரை எழுதி கொண்டது. அடடே பெரியப்பா இருக்கற, படிங்க படிங்க. நேற்று மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் தம்பி செவிஞானம் தண்ணி அடித்து விட்டு வரும்பொழுது மண்ணாறு ஏறி மண்டை உடைந்து விட்டது. தம்பி மேல மண்ணாறு ஏறிடுச்சா? தமாஷுக தமாஷா. மேல படிங்க. நிற்க,
என்னட்டியா, சந்தையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த தங்கை செல்லத்தாயின் கழுத்தில் இருந்த 10 பவுன் தங்க நகைகளை யாரோ முள்ள மாறி பசங்க அடுத்துக்கணும் ஓடிட்டாங்க. முதல்ல தம்பி மேல லாரி, அப்புறம் தங்கச்சி கழுத்து நகை காலி. நல்ல தமாஷுங்க. என்னையா தமாஷு? யோ, துக்கம் வரும்போது சிரிக்கணும் வாங்க. அதுக்கா இப்படி எல்லாம் சிரிக்காத, துக்கம் அதிகமாயிடும். சரி மேல படிங்க. எனக்கும் அடிக்கடி நெஞ்சு வலி வருகிறது. போற போக பார்த்தா இவரு டிக்கெட் வாங்க போல இருக்கு. ஏன், உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா? உங்க பெரியப்பா எவ்வளவு மனசு வருத்தப்பட்டு லெட்டர் போட்டிருக்காரு. எங்க பெரியப்பாவா? எனக்கு வந்த கருவாசே இல்லீங்க. பின்ன மளிகை கடையில மஞ்சள் பொடி மடிச்சு கொடுத்த தாளுங்க. தாள் ஏதோ எழுதியிருந்தது. நீங்க சும்மா தானே இருக்கீங்க? யோ, சும்மா இருக்கேனா? விளையாடுறியா? துட்டு குடியா? துட்டா? எவனாவது காதுல பெரிய கடுக்கம் போட்டு இந்த பக்கமா வருவான், அவன்ட கேளுங்க. துட்டான் துட்டு. ஏய் பாருடா, தம்பி நல்லாவே படிக்கிறாரு. என்னடி சொல்ற? உங்ககிட்ட சொல்றதுக்குன்னு எனக்கு எல்லா சப்ஜெக்டும் வருது. இந்த தர்த்தம் முடிச்ச சரத்திரம் மட்டும் வர மாட்டேங்குது. இந்த செமஸ்டர்ல பாஸ் பண்றது கஷ்டம்னு ப்ரொஃபசர் ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா? ஃபெயிலானா போச்சு. இல்ல இல்ல, டியூஷன் வச்சா போச்சுன்னு. ஆமா, அதுக்கு வாத்தியார் தேடணும். அவர் வீட்டுக்கு நான் தினமும் போகணும். வெளியே தனியா போக எங்க அம்மா விட மாட்டாங்க. நீ ஏன் வெளியே போற? வாத்தியார வீட்டுக்கு போற வச்சா போகுது. அப்படி யாரு கிடைப்பாங்க? நம்ம வீட்டுல குமார் இருக்காரே, சிவா, அவர் தான். ஓஹோ, நீ எங்க வரேன்னு இப்பதான் புரியுது. நீ லவ் பண்றவருக்கு வருமானத்தை எடுத்தறியாக்கும். நான் அவரை லவ் பண்றேன்னு சொன்னேனா? ஏதோ உனக்கு டியூஷன் வேணும்னு சொன்னியே, அவரும் பிஏ படிச்சுட்டு சும்மா தானே இருக்காரு. அதான் சொன்ன. எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன? சோழியன் குடுமி சும்மா ஆடாது. இந்த பாரு, உனக்கு போய் நான் உதவி செய்ய வந்தனே. என்ன என்ன, நீ சும்மா விளையாட சொன்ன கோச்சுக்காத. ஆமா, பர்டிகுலரா சிவா கிட்ட தான் டியூஷன் வச்சுப்பேன்னு எங்க அப்பா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? உனக்கு டியூஷன் வேணும்னு மட்டும் உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவர் ஒன்னும் புரியாம குமார் கிட்ட வந்து நிப்பாரு. மவ ஜயாவை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப வீக்கா இருக்கா? அதுக்கு ஏதாவது மருந்து வாங்கி தரணுமா? நம்ம கையில ஆள் இருக்கா? மருந்து வாங்கி தரத்துக்கு ஒருத்த ஊர்ல இருந்து வந்திருக்கான். அடாடா, வீக்குன்னா உடம்பு வீக்கம் இல்லடா, அவளுக்கு இஸ்திரி வரல. ஓ, இஸ்திரியா? இஸ்திரி போடுவியாடா? பெரிய கரண்டா? என்னடா படிச்சிருக்கிறீங்க? இஸ்திரின்னா ராஜா ராணிக்காக வரல. மரக்கடைக்கு ஒரு கணக்க புள்ள தேவை. அந்த வேலையும் பார்க்க சொல்லு. அப்படியே என் பொண்ணுக்கு பிரைவேட் சொல்லி கொடுக்க சொல்லு. ரெண்டுக்கும் சேர்த்து 300 ரூபாய் சம்பளம். 300 ரூபாயா? ஏன் போலாதா? இல்ல சார், நீங்க தெய்வம். தம்பி பேர் என்ன? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். நீங்க சாயிதாப்பா வச்ச பேர முழுசா கூப்பிடுறதுதான் நல்லது. திரும்ப சொல்லு. சிவராம கிருஷ்ண கணபதி. இத பாட்டியா, பேரெல்லாம் இடியாப்பம் கூத்துற மாதிரி ஆகி போச்சு. அப்படியே இரு. சிவராம கிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். இப்ப குத்துதே, புள்ளி வச்சேன். முதல் முதல்ல வேலைக்கு போறோம். தீபா முகத்துல முடிச்சுட்டு போவோம். நம்மள இந்த ட்ரெஸ்ல பார்த்தா தீபா அப்படியே ஆடி போயிடுவான். வெளியிலேயே வரமாட்டேங்கிறாளே. அப்பா, நான் நாடு சார் வீட்டு போயிட்டு வந்துடுறேன். அடட, மரக்கடை வேலைக்கே கோட்டு சுட்ட. சபஷ், வேலை கிடைச்ச விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாரான்னு பார்ப்போம். என்ன திருட்டு மொழி முடிச்சிட்டு? எங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை தானே? நான் செவ்வாய்க்கிழமை நினைச்சிட்டேன். வேலை கிடைச்சது நம்ம கிட்ட சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவாரு. சிவராம கிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன். இது ஏன் செருப்பு? இது காசு போட்டு வாங்கின செருப்பு. வரவெல்லாம் செருப்புலயே குடியா இருக்கான். உன்னை திருப்தி படுத்த உடனே இதை பில்ல கட்டி தொங்க விட்டா கூடு. நான் முத முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுக்காக தான் காலைல வரேன். அப்படியா? என்னுடைய கடை அப்படியே நிமிந்து நிக்குதே.
நாளையிலேருந்து நீங்கள்லாம் துணி கட்டப்படாது. இதை மாதிரி அசிங்கமான துணி கட்டிட்டு வராதிங்க. இப்படி கோட்டு சூட்டு போட்டுதான் வரணும். இல்ல மரத்தால் அடிப்ப போங்கடா போங்கடா. அந்த பூ எடுத்து காதல வை. எனக்கே பூ வைக்கிறியா? உங்காவதுதான் அகலமா இருக்கு, வச்சுக்கோ. அழகா இருக்கடா கண்ணா, அதுதான் உன் யதார்த்தானம். அங்க போய் உட்காருப்போ. இனிமே நாயிடம் மரக்கடை என்ன வெள்ளக்காரன் கம்பெனும் அவன் அசரணும். உட்காரு. இல்லடா இவன் செருப்பை தொட்டு கும்பிடுறான், சேர தொட்டு கும்பிடுறான், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வணக்கம் முதலாளி, மரம் கொஞ்சம் வேணும். கொஞ்சம் வெள்ளடை இல்லாம கனு இல்லாம நல்ல மரமா பாத்து கொடுங்க. ஐயா இங்க வாங்க. ஐயா சும்மா இல்லையா? இங்க வாயா அண்ணா. எந்த கடையை பாரு, எல்லாம் வயசுல நல்ல முதலாளி இருந்தா கலாம் வயசுல ஒரு கணக்கு பிள்ளை. ஏன் இப்படி கழுத்தா இருக்கிறீங்க? நான் தான் முதலாளி. மன்னிச்சுங்க, பாக்க கொஞ்சம் லூஸ் மாதிரி இருந்தீங்களா? அதுதான் தெரியலீங்க. இவனுக்கு கொஞ்சம் தேக்கு வேணும். தேக்கம் இல்ல பாக்கம் இல்ல போயா. இவனுக்குலாம் ஒரு கடை, இவனுக்குலாம் ஒரு வியாபாரம். நல்ல கடை பார்த்து வந்த, வாயா நல்ல கடைக்கு போலாம். நல்ல கடை ஏன் இந்த கடையை விட்டா? நல்ல கடை சாக்கடை தான். ஏண்டா என் பொண்டாட்டிய வித்து, என் பொண்டாட்டி நகை நட்டெல்லாம் வித்து பத்தாம கடை வாங்கி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவங்கதான் என் டிரெஸ் பார்த்து பொல்லாத டிரெஸ் எந்த பயவன போராளின்னு கூப்பிடான்னு பாக்குறேன். ஏண்டா இங்க வருமானமே இல்லாம இருக்கு, அத பத்தி கவலைப்படாம நீ பீடி குடிச்சிட்டு இருக்க. முண்டா, வருமானம் இல்லாதான பீடி குடிக்கிற, இல்லாட்டி சிகரெட் இல்லடா குடிப்பேன். இன்னைக்கு வருமானம் 25 காசு, இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? கேட்டேனே ஜோசிக்காரன, அதுக்கு காரணம் நீ தாண்டா. அதே ஜோசிக்காரன் நானும் கேட்டேனே, அதுக்கு காரணம் நீ தானா? அப்ப பாக பிரிவின. ஓகே, இந்த 5 சைக்கிளும் எனக்கு, அது 5 உனக்கு. யார் ராசி ஒரு கோட்டாதுன்னு பாப்போம். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் 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 என்ன செஞ்சிருக்க மாதிரி பாடிக்கிட்டு இருக்க? பாட்டு புத்தகம் வாங்கிட்டு வர. பாட்டே தெரியல முண்டா, பாவ பிரியனையா என்ன? தம்பி இந்த 3 நம்பர் சைக்கிள் என்னென்ன குறிப்பா அந்த 3 நம்பரையே கேக்குறீங்க? அதுல டயர் கிழிஞ்சில நடக்கு. அடியே மறிக்க வந்து காலம் மாறினால் கௌரவம் மாறுமா? எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏண்டா பரதேசி பாட்டு புஸ்தகம் வாங்க போனியா? போட்டியாச்சே. என்னது உன் சைக்கிள் காணும், என் சைக்கிள் இருக்கு? நேரத்தை பத்தி பேசினியே. என் சைக்கிள் போறான் போச்சு, உன் சைக்கிள் அம்பேல் நிக்குது. நீ கடைய பாத்துக்க, அண்ணன் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வரேன். ஆப்பிள் ஜூஸா? பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை பா பா. என்னது திக்கிட்டே இருக்கு? சமமான வண்டிப்பா. சின்னத்தம்பி என்னதான் சொல்லு, அந்த 11 நம்பர் சைக்கிள் மாதிரி வளரப்பா. எடுத்துட்டு போக வேண்டியதானே? அந்த வண்டியா? அந்த வண்டியோட தான் பரலாம் போயிடுவாங்கல்ல. எவையா சொன்னது? பெரிய தம்பி தான் சொன்னா. எங்க அண்ணனா? அதான் என் சைக்கிள் அப்படியே இருக்கு, அவன் சைக்கிள் போயிடுச்சா. இதுல வர ஆப்பிள் ஜூஸா? வரட்டவன ஜூஸ் பிஞ்சிடறேன். எங்கிட்ட மோதாதே நரஜாதி. என் சைக்கிள் எடுத்தா பரலோகம் போயிடுவாங்களா? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையுமா? உன் காலை இப்ப உடைக்கிறேன்டா. நாளைக்கு மௌன ஒரு பெல்லுலாம் 10 சீல் கிடைக்குமா? சைக்கிள் வேணுமா? பெல்லு மட்டும் தயா இருக்கு, சைக்கிள் வேற கடையில எடுத்துக்க. ஜெயா இங்க டியூஷன் வாத்தியார் வந்திருக்காரு பாரு. என்னங்க டியூஷன் வாத்தியார் வந்திருக்காருன்னு சொன்னீங்க? எங்க? எரும மாடு மாணிக்கிறான கண்ணு தெரியல. யாரு இந்த தடியனா? மாடு மாதிரி முடிக்கிறான். இத பாரு, இது என் பொண்ணு படிப்பு விஷயம். இங்க ஒரு கழுதையை கொண்டுகிட்டு வந்து நான் உட்கார வைப்பேன். இரடி சம்மந்தப்படக்கூடாது. இது ஒண்ணும் திறந்த வீடு இல்ல,
கண்ட நாய் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கு. நான் கிளம்புறேங்க. எங்க போற? எனக்கு ஏதோ லேசா வால் முளைக்கிற மாதிரி இருக்கு. நீ போடி உள்ள. எனக்கு போன் போ உள்ள. சரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நாம எப்படி வந்து பாரு. நீ அப்படியே உட்காரு. நீ கத்து கொடுக்கற, நீ கத்துக்கற. இந்த பார், உங்க அம்மா இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணுனா உடனே என்ன நீ கூப்பிடு, வர்றேன். என்ன பாக்குறீங்க அண்ணாவா? சரி தங்கச்சி. என்ன நீ, உன் டியூஷன் எப்படி நடக்குது? ஐயோ, அதை ஏன் கேக்குற? அம்மா தெரிஞ்சுக்கிட்டா? பாடம் நடத்த புக் எடுத்தவர் தான். எதிர்ல நீ தான் இருக்க நினைச்சாரோ என்னவோ, என்ன பார்த்தாரே ஒரு பார்வை, பயந்தே போயிட்டேன். சரி, எதுக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு அண்ணா சொல்லி வச்சானே, பாத்துக்கோயே. இப்ப சந்தோஷம் தான். சந்தோஷம் டி. சரித்திரம் வராத உனக்கு சரித்திரம் வரும், வருமானம் இல்லாத அவருக்கு வருமானம் வரும். வேலை இல்லாத ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சந்தோஷம் தாண்டி. ஒரே கல்லுல ரெண்டு மகான் சொல்லு. என்னடி சொல்ற? உன் காதல இருக்கு வருமானம் ஆச்சு, காதலுக்கு காதலும் ஆச்சு. என்ன விளையாடுறியா? சும்மா வாடி. இது உங்க படம் தானே? இல்ல. சரியா பார்த்து சொல்லுங்க, இது உங்க படம் தாங்க? இல்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க, உங்க படம் தானே? சிவா, உனக்கு இன்னும் வேலை வரலடா. குளிக்க வந்தீங்களா? ஆமா. நான் குளிப்பாட்டு விடுறேன். இப்ப வேணாங்க, நான் சோப்பு கொண்டு வரல. பரவாயில்ல, ஏன் சோப்பு இருக்கு? நமக்குள்ள என்ன வேணாங்க? எனக்கு ஜலதோஷம், நாளை குளிக்கிறேன். அப்ப நான் குளிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிங்க. எடுத்து கொடுங்கண்ணா. வேணாங்க, இன்னைக்கு யாருமே குளிக்கூடாது, கவர்மெண்ட் ஹாலிடே. நான் ரெடி ஆயிட்டேன். ஐயோ. அட பாவி, என்னடா இது, பட்டபால பசுமாட்ட குளிப்பாட்டுற மாதிரி. ஐயோ முதலாளி. மூச்சு தண்ணி செத்துற போதுன்னு எடுத்து விட போனேன். ஓடி வர்றீங்களா? அம்மா வராங்க. என்ன வச்சிருக்கா பாடுறா? நெஞ்சு பஞ்சு மாதிரி அம்மா, நெஞ்சில் அடிச்சுக்காதே. அப்பவே சொன்னாரு, எங்க நைனா சொன்னாரு, இந்த மாப்பிள்ள வேண்டாம், பொண்ணு பார்க்க வரும்போதே பக்கத்து வீட்டுக்குள்ள நுழையிறான், அவன் வேண்டாம் வேண்டான்னாரு. நான் கேட்டேன்னா பெண் குத்தி பெண் குத்தின்னு இப்பதானே. ஏன் அப்படி கத்த? மானம் போகுது. மானம் 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 எங்க இருக்குது? அதான் கடத்தறையிலே போயிடுச்சு. இந்த ஆளு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. எப்ப தான் ரெண்டாங்க இந்த கதைக்கே கதாநாயகன் நீ தாண்டா, பேசாம கடத்தல போய் விழு. தம்பி, என்னடா என்னமோ கூட பிறந்த மாதிரி கொஞ்சிர. அவன் நல்லவன், நானே மாணவன், உத்தம. மத்த பொம்பளைங்களை அக்கா தங்கச்சி அத்தான் நினைப்பான். தாய்க்குளம் பொய்யே சொல்லாதுங்க. அடே படு பாதகா, இன்னையில இருந்து என் மரக்கடைக்கு வரப்படாது. உன்னை வேலையில இருந்து நிறுத்திட்டேன். முதலாளி, நீங்க என்ன வேலையை விட்டு நிறுத்துறது? நான் உன வேலைக்கு வச்சுட்டேன் அதே மரக்கடையில. முதலாளி,
நின்னடத்திலேயே கட்சி மாறிட்டியடா. அது வந்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன், அவர்கிட்ட என்ன பேச்சு? சரிங்க முதலாளி, இன்னையில இருந்து இவர் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு இவரை ஃபாலோ பண்றதுதான் உன் வேலை. செய்தியா? செய்தியாவா? நான் வேற எதுக்கு இருக்கேன்? இனிமே நீங்க இவரை மறந்துருங்க. தீபா, என்னடி? நான் காலேஜுக்கு வரலடி. என்னாச்சு, ஏன் வரல? என்னத்த சொல்றது, வீட்டுல வழக்கம் போல அப்பா அப்பா அம்மாக்கும் தகராறு, எனக்கு மனசே சரியில்லை. நீ மட்டும் காலேஜுக்கு போடி. தீபா, நீ காலேஜ் தனியா போறலாம். இதான் ஐடியா சொல்ல. ஐடியா என்னடா? இன்னைக்கு நீ அவளுக்கு காலேஜுக்கு லிஃப்ட் தர. இந்த வண்டி எடுத்துக்கமா. இது வண்டியா? நம்ம 33 குஜால்ஸ் ஏறின வண்டி மாது. குஜால்ஸா? குஜால்ஸ் தெரியாது. குல்பான் சார். ஓ, பட்லி சார். பத்தப்பிக்கு வராளே, கடைஞ்சி எடுத்துருவாளே. நீ மேல கை வச்ச, கைய மேல வச்சா உடச்ச கழுது கட்ட போட்டுருவேன். தப்பா நினைக்காதீங்க, நான் அக்காவை சமாதானப்பட்டதா அப்படி சொன்னேன். என்ன இருந்தாலும் நீங்க ஆம்பளை இல்லையா, நீங்க என்ன தப்பு வேணா பண்ணுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். இனிமே ஏதாவது பேசுறதா இங்க ஒரு பெரிய குறைய நடக்கும். முதலாளி மாமா, எங்க மாமா ஊர்ல ரயில் ஏறி எக்மோர் ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாரு. வரல அதே ரயில்ல நீ ஊருக்கு போ. நீங்க கோச்சு கூடாது, எனக்கு ஒரு மணி நேரம் பர்மிஷன் வேணும், கடைக்கு லேட்டா வரும். நீ ஊருக்கே போடாத, அப்புறம் என்ன பர்மிஷன் போட? தங்கமான முதலாளி, நர்ஸ் கூப்பிடுறாங்க. காலேஜுக்கு போறீங்க? ஆமா. இதுதான் மோட்டர் பைக்கு, பாத்திருக்கேன். இது முன் சீட்டு, நான் இங்கதான் உட்காந்து ஓட்டுவேன். அப்படியா? இது பின் சீட்டு, உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லன்னா நீங்க வேணா பின்னாடி, நீங்க வேணா முன்னாடி உட்காந்துக்கங்க. மிஸ்டர், பின்னாடி எவ்வளவு பல்ல இழுச்சிட்டு வருவா அவகிட்ட வச்சுக்கோங்க. உங்க விளையாட்டுல பின்னாடி யாரையும் காணும். ஐ லவ் யூ. சில தைரியம். லேடிஸ் பஸ் போர்டு அடிச்சுட்டு போகணுமே நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் டிராப் பண்றீங்களா டார்லிங்? சீக்கிரம் போய் மரக்கடைய துரக்கணும். இந்த மனைய மாமா வர்றான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். போ போ. சேலத்து மாமாவுக்கு சேல கட்டியில கூட்டிட்டு போறாயா? வாடா படவாணி. முதலாளி, வண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் லேட்டு, ரயில் நீட்டம் போல இருக்கு. அப்புறம் உங்க மாமா என்ன ஆனாரு? அதே ரயில தான் வந்தார். அவரை ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சிருக்கோம். போட்டு தங்க அளவுக்கு வந்தாச்சா? மாமா வச்சே. அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டிய, கூட இருந்தா குஷியா இருக்காது? எனக்கும் ஆசைதான், ஆனா இங்க வேலை இருக்க. பாவம், நீ எத்தனை இடத்துல தான் வேலை பாப்ப. உங்க மாமா எப்பவுல இருந்து சேலை கட்ட ஆரம்பிச்சாரு? அது வேட்டியதான் சுத்தி சுத்தி கட்டுவாரு, பார்க்கப்படுவ மாதிரி இருக்கும். பார்த்தேனே, நீ சுத்தி சுத்தி தானே வந்த. பாத்தீங்களா? பார்த்தேனே, நீ அந்த நரசு உரசு உரசுன்னு உரசிக்கிட்டு போனீங்களே, அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தனே. ஒரா அறிவு கட்டவனே, உன்ன மாதிரி காலி பயலையும் கடையில வேலையே கிடையாது. உன்னை வேலையில இருந்து எடுத்துட்ட போடா. அடே சின்னசாமி, புதுசாமி, கண்சாமி ஒடியாங்கடா, மயக்கம் போட்டு ஊத்துட்டான். இதான் ஆயிட போகுது, சோடா வாங்கிட்டு வாடா. ஹலோ, யாரு? ருக்மணியா? இன்னைக்கு என்ன மீன் குழம்பா? மீன் குழம்பு? டெலிபோன்லயே வாசனை வீசுது. அங்க ஏவ கூட குமாரம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ருக்குமணி, சத்தியமா சொல்றேன், நான் தனியா தான் இருக்கிறேன். நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அவளை விட்டு ஒரு நிமிஷம் உங்களால தனியா இருக்க முடியுமா? எங்க என் தம்பி? அவனை கூப்பிடுங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, சரிம்மா. ஜெய் ஜெகதல பிரதாபா. ஜெய், இந்த ருக்மணி பேசுறாளா? யாரு? உங்க சம்சாரமா? உங்க அக்கா. அக்கா? அக்கா நல்லா இருக்கீங்களா? தம்பி, நான் எப்படா நல்லா இருக்க முடியும்? இந்த கிழமை நர்சிங்கா உமாவே அலையிறாரு. எங்க எது என்ன ஆகும்னு எனக்கே தெரியலடா. நீங்க கவலையப்படாதீங்க அக்கா, அந்த நர்சோட நிழல் கூட ஐயா மேல விழாம நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு இல்ல எனக்கு. என்னங்க இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருக்க போறீங்க? என் பையன் கிடைக்கிற வரைக்கும். இப்பவே பாதி அழைச்சு போயிட்டீங்க, சாப்பிடுங்க. ஏமா, இந்த வயத்துக்கு சாப்பாடு ஒரு கேடா? இந்த வயத்துல பிறந்த என் பையனே காணாம போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவன் என் வயத்துல பிறக்கலங்கறியா? அப்படி சொல்ல, உங்க பையன் என்ன குழந்தையா? எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாரு. என்னங்க, சாப்பிடுங்க. உனக்கேமா இந்த வீண் சிரமம்? எனக்கு சாப்பாடு வேணாமா? ஆமா, இப்படி சொல்லிட்டே 10 நாள் சாப்பிட்டீங்க, இன்னைக்கு சாப்பிடுங்க. அடி பாவி, சோத்தியும் போட்டுட்டு சொல்லியும் காட்டுறா. யார் சொல்லி காட்டுறாங்க?
நான் தானே சொல்லி கட்டுறேன். வரேன், சாப்பிட்டுட்டு கேரியரை கழுவி வச்சிருங்க. பரவாயில்ல, பையன் போனாலும் போனா வேளா வேலைக்கு ஓசியில சோறாவது கிடைச்சுக்கிட்டு இருக்கு. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, நீ எங்க இருந்தாலும் அங்கேயே. எப்படியோ சிவா, மெட்ராஸுக்கு வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? காதல் கை கூட மாட்டேங்குது. எப்படி கூடும்? பாதி நேரம் மரக்கடை, அதை விட்டா சைக்கிள் கடை. உனக்கு விஷயம் தெரியுமா? என்னது? நாளைக்கு தீபா காலேஜில கட்ட அடிச்சுட்டு 11 மணிக்கு கரகாட்ட கண்ணுக்கு அம்மா தேட்டுக்கு வருது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமா, தந்து சரஸ்வதிக்கு அபாஷனானது, மூலக்கடை முனியம்மா முழுகாம இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் அண்ணன் மோப்பம் பிடிச்சல வச்சிருக்காரு. காதலிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு மேலே இருக்கு. நீ என்ன பண்ற? நாளைக்கு கமலா தேட்டருக்கு அவளுக்கு முன்னாடி போய் நீ வெயிட் பண்ற. எல்லா செலவையும் நீயே ஏத்துக்கிற. ஐயோ, அவளை ஒரு பைசா கூட நீ செலவு பண்ண விடக்கூடாது. எல்லா செலவையும் நானே பண்ணுமா? ஐயோ, லீவு கேட்ட என்னோட முதலாளி தரமாட்டாரே. இது ஒரு பெரிய விஷயமா? புரியாத ஒரு வியாதியை சொல்லிட்டு லீவு போட்டு தேடிருப்போம். புரியாத வியாதி சுளுக்குன்னு சொல்லட்டுமா? உனக்கு ரொம்ப கொழுப்பு. பெஸ்ட் எய்ட்ஸ்னு சொல்லியா? ஐயோ, எய்ட்ஸா? இந்த விஷயம் தீபாவுக்கு தெரிஞ்சு போச்சு. புரியாத வியாதி. அட, வயத்தொழின்னு சொல்லிடுற, அதான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வயத்தொழினே சொல்லிடுறேன். இந்த சினிமாக்கு துட்டு காசு கேட்ட காதல்லாம் பண்ணி போடுவேன். இல்ல வேண்டாம், நம்ம முதலாளி கிட்டே வாங்கிக்கிறேன். நல்லா கேட்டுக்க, நாளைக்கு மரக்கடையில மணிய பாரு. 10 மணி அடிச்சதும் ஐயோ ஐயோ வயித்த வலிக்குது, ஐயோ வயித்த வலிக்குது, வயித்த வலிக்குது, ஐயோ. எடுத்துட்டு போய் டாக்டர் பாலசுப்ரமணியம் கிட்ட உடனே காட்டிட்டு வா. பணத்தையா? உடம்பி பாவம். பணம் கொடுக்காமலே படம் பாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ். மிஸ்டர் சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியம், படம் பார்க்க வந்தீங்களா? ஆமா, நாங்களும் படம் பார்க்க தான் வந்தோம். தெரியும். இருங்க, டிக்கெட் வாங்கிட்டு வரேன். நீங்க டிக்கெட் வாங்க கூடாது. ஆஹா, நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. ரெண்டு பேருமே வாங்கலனா எப்படிங்க படம் பார்க்கிறது? பரவாயில்லை, நீங்க வாங்கிட்டு வாங்க. 4 டிக்கெட் எனக்கு சேர்த்தானே? வாங்கிட்டு வந்துறேன். மிஸ்டர் அறிவில்ல, இது பொம்பளைங்க கியூ. நான் கூட பொம்பளைங்களுக்கு தான் டிக்கெட் வாங்குறேன். லேடிஸ்க்கு 4 டிக்கெட்டுங்க. தேங்க் யூ அக்கா. வரட்ட? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, ரொம்ப வெயிலா இருக்குல்ல. நான் வேணா அரை மூடி எலுமிச்சம் வாங்கிட்டு வரட்ட? ஏன், கூல் ட்ரிங்க் சாப்பிடலாமே. ஓ, சாப்பிடலாமே. மூணு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. நீங்க சாப்பிடல? இல்ல, எனக்கு இப்ப வேண்டாம். அதுவும் நல்லதா, உடம்பு இழைக்க. அங்க குடுப்பா. எவ்வளவு ஆச்சுப்பா? 12 ரூபா சார். இந்த பாக்கி எட்டினா கொடு. நான் இந்த சாக்லேட் எடுத்துக்கிறேன். 50 ரூபா சரியா போச்சு சார். வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயோ, படம் முடிஞ்சிர போகுது, வாங்க. டேய், அவன புடிங்கடா. மாரியம்மா மாரியம்மா திரி தூலியம்மா நீலியம்மா. மீண்டும் வரதா மாரியம்மா, காவல் நீதான் காளி
வளமே பார்க்கட்டும். அன்புள்ள அப்பாவுக்கு, நான் பட்டணத்தில் நல்ல வேலையில் சுகமாக இருக்கிறேன், நல்ல முடிவுடன் வருகிறேன். என்னை தேட முயற்சிக்க வேண்டாம், முயற்சித்தால் விபரீதம் விளையும்.
திரும்பி வரும் வரை சூதாடாமலும் அதற்காக வீட்டை விற்காமலும் ஒழுங்காக இருக்கவும். இப்படிக்கு சிவா ஸ்டைலா சிவான்னு பேரை சுருக்கிக்கிட்டானே, ஒருவேளை ஷோக்கா ஏதாவது பொண்ணோட சம்பந்தம் வச்சிருப்பானா? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ரொம்ப கால கையாட்டாத, காக்காவளி பூந்துற போது பைத்தியக்காரா. எதிர்கால சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ஒரு எதிர்ப்பு? நீ சூப்பர் ஸ்டாரா? போடா ரப்பர் வாயா, கண்ணாடி போய் உன் மூஞ்சிய பாரு, அம்மியில வச்சு நசுக்கின இஞ்சி மாதிரியா இருக்கு. அத நீ சொல்றியா அண்ணே? உனக்கு நான் புதுசா அட்வைஸ் பண்றேன். இப்ப சிடுக்கு சிக்கா சிக்குன்னு ஒரு டைரக்டர் வர போறாரு, நீ சடுக்கு சிட்டா சட்டுன்னு குறுக்கால பூந்து டிஸ்டர்ப் பண்ண உன்னை பின்னிடுவேன். சூப்பர் லவ்லி, ஐ அம் டைரக்டர் ரஞ்சித். இங்க சின்ன தம்பிங்கிறது தான் சார். ஏன் தம்பி, நான் எடுத்த படங்கள்லாம் நீ பாத்திருக்கியா? ஐயோ, நீங்க எடுத்த படம் முதல் நாளே பாத்துரும் சார். என்ன எடுத்தாலும் ஓடாத சார். நீங்க எடுத்த எல்லா படம் பாத்துருக்கோம் சார். இந்த ஓடினால் தடுக்கி விடுவாய், அந்த படத்தை ஒட்டி கிட்டத்தட்ட 50 வாட்டி பாத்துருக்கோம் சார். இந்த பைத்தியம் எடுத்தீங்களே, அந்த படத்தை நைட்ல ஒட்டி ஒரு 10 வாட்டி பாத்துருவேன். பைத்தியம் எடுத்த படத்தை பைத்தியம் என்ன பாக்கா? தம்பி, என்னோட லேட்டஸ்ட் படம் பாத்தியா? பாத்துட்டேன் சார். நானும் பார்த்தேன் சார். பயமா இருந்துச்சு சார். பயமா? நான் எடுத்தது காதல் காவியமாச்சே, பயம் வரக்கூடாத. தியேட்டர்ல தனியா நான் ஒருத்தன் தானே, பயம் வராதா? தம்பி யாரும் எங்க வீட்டுல வேலை செய்யற பையன். டேய் போடா பத்தி வேணா போ. அது போட்டு தம்பி, உனக்கு நடிப்பு வருமா? கேட்டீங்களே ஒரு கேள்வி. நடிப்பு என் கூட பிறந்தது சார். கூட பிறந்தா? அது பேர் நடிப்பு இல்லப்பா தம்பி. தம்பி, உனக்கு நல்ல பாடம் வருமா? சார், என் நாக்குல சரஸ்வதி டிஸ்கோ டான்சர் சார். அப்ப பக்கவாதிகாரங்க எல்லாம் பல்லு மேல உட்கார்ந்துருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டேன், என் கதாநாயகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் கதைக்கு தேவையான முகபட்டு, புத்திசாலித்தனம் எல்லாமே கரெக்டா இருக்கு. போங்க சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. உன்னவே நான் சொன்னேன், இவரை சொன்னேன், இவர் தான் ஹீரோ. தம்பி, நாளை காலையில என்ன வந்து பாக்கணும். அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். டாடா. இந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே சுத்த போர். எல்லா புக்ஸையும் நாம சுமக்கணும். நாம சுமக்காம தனியா தூக்கு தூக்கியா வச்சுக்க முடியும். தூக்கு தூக்கி அதோ. ஹாய், நீங்க பிஏ தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? நோ நோ, ஃபர்ஸ்ட் இயர் பிஏ, நான் மூணாவது வருஷம் படிக்கிறேன். உங்க புக்ஸ் எல்லாம் எங்க? இந்த காகித புத்தகங்கள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. கரெக்ட், இவ்ளோ புக்ஸ் தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவ்ளோ புக்ஸ் எடுத்து வந்தீங்களா? காலேஜ்ல யார் பாக்கல? எல்லாம் என் புக்ஸ் தான். நம்பர் எங்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிறேன். ஏ ஜெயா, உன் புக்ஸ்ல கொடுறீ? வேண்டி, நானே கொண்டு வரேன். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்க? பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஆமாமா, கொடுங்க. பாத்தியா, சுத்திட்டே கேக்குறாரு. என்ன தவிர வேற எவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இவரு? என்ன சார்? நீயா எங்க வந்த? ஏ, நான் வரக்கூடாதா? அம்மா, தாயே, கண்ணு, பரதேவதா, நான் ஒழுங்கா குடும்பம் நடத்துறது ஒரு பிடிக்கலையா? என்ன தேடிட்டியா இங்க வந்தே? நான் உங்களை பார்க்க வரல, சிவாவை பார்க்க வந்தேன். மரியாதையா வேற காலி பண்ணு. பரவாயில்ல, சிவா வர வரைக்கும் இருந்து பாத்துட்டு போறேன். காலில் கையில உழந்த உத்தியோகத்தை வாங்குறது கண்டவளுக்கு கடை அட்ரஸ் கொடுத்தோம். என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கிறீங்க? கோபமா? அந்த காஞ்ச பைய வரட்டு கடிச்சு பழகிங்க. மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சியா? சுத்தி உள்ள வந்துருச்சா? இந்தப்பா போய் அந்த கடவுளை கொஞ்சம் கூப்பிடு. பட்டணத்துக்கு 11 வாசல் எந்த வாசல்ல பூந்து போனாரோ? அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்க மாட்டான் எனக்கு தெரியும். அவரை திட்டம் போட்டு வெளியில அனுப்பிட்டு தானே நீங்க கும்பாலம் போடுறீங்க. ருக்குமணி கண்ணு, ருக்குமணி கண்ணு, ருக்குமணி கண்ணு, தொழில் நடக்கிற இடத்துல வந்து தொல்லை பண்றியே. தொழிலு இதுதான் உங்க தொழிலா? நடக்கட்டும், நடக்கட்டும். அந்த தொழிலு எவ்வளவு தூரம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாக்குறேன். நீ வண்டி எடுப்பா. நேரா வக்கீல் விடுக்காமா?
என்ன கேட்காம எங்கட போவேன்? யாரு புதுசா இருக்கு? அதடே நம்ம சிவா பஞ்சரோட்டத்துக்கிட்டியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவா? எங்க கூட சேர்ந்த பார்ட்னர் ஆறியா விளையாடுறீங்களா? என் காதலுக்கு ஐடியா குடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில பஞ்சர் ஓட்ட வச்சிட்டீங்களா? காதலும் பஞ்சர் ஓட்டதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா. எப்ப வேணாலும் பிரியே, எப்ப வேணாலும் ஒட்டிக்கலாம். அப்படியா சொல்றீங்க? எனக்கு தீபா ஒட்டுற மாதிரி நம்பிக்கையே இல்ல. நீ என்ன பண்ற? தீபா காலேஜ்ல இருந்து வரும்போது பார்க்கல மடக்கி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. நான் ஐ லவ் யூ சொல்லி அந்த பொண்ணு அரைஞ்சிட்டா அப்ப தப்ப காதல் சக்சஸ் ஆகும். எப்படி? அவரையா நீ வாங்க, நீ வாங்க அவரையா நீ வாங்க, நீ வாங்க அவரையா பழுத்துருங்க. கண்ணம் பழுக்குதோ இல்லையோ உன் காதல் சக்சஸ் ஆயிரும். எப்படி முன்ன பின்ன பழகாத ஒரு பொண்ண பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? இப்ப நான் தான் தீபா. ஒரு பேச்சு சொன்னப்பா இவனே சிவா. தள்ளிடா சிசியோ, சீக்கிரம் தள்ளி நில்லு. அண்ணே தையல் அடிக்குமா? கடை லீவு போப்பா, நான் துட்டு தர ஆரம்பிங்க. தீபா சிடுக்கு சிக்கோ சிக்கன் என்ன லவ் பண்ணி தீபா போடா. தீபா பாப்பா, தீபா தீபா பாப்பா, ஐ லவ் யூ பாப்பா. ஐயோ தீபா, தீபா என்ன நம்பு, நான் உன காது இருக்கிறேன். ஐ லவ் யூ தீபா, லவ் யூ. ஐயோ யார வேணாலும் அடிப்பேன், உங்களை அடிக்க மாட்டேன். நீங்க என் தெய்வம். உன் காது வாழ்க தீபா, வாழ்க. நல்லது கண்ணே, கனவு கணிந்தது நன்றி உனக்கு. ஏப்பா எந்த ஸ்டைல் வேணும் உனக்கு? இந்த எல்லா ஸ்டைலுமே நல்லதா இருக்கு, ஆனா நான் என் ஸ்டைல ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ எந்த ஸ்டைல் வேணாலும் ட்ரை பண்ண, ஆனா தீபாவை பார்க்ல மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. எனக்காக பார்க்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? எதுக்கு? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் அது இங்கே சொல்லக்கூடாதா? அது எதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? இதுக்கு பார்க்கு தான். ஓகே சபாஸ், அப்படிதான் பேசணும். நீ என்ன செய்ற? அஞ்சு மணிக்கு பார்க்ல தீபாவை சந்திக்கிற. பார்க்குக்கு ஒருத்தர் வர சொன்னா எதுக்குன்னு தெரியாதா? என்ன வேற ஏண்டி கூப்பிடுற? வாழு வாய் மூடி. என்ன என்ன விஷயம், எதுக்காக வர சொன்னீங்க? வந்து சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க வீட்டுக்கு போனோம். தனியா பேசணுமா? அப்ப நான் அப்படி போறேன். நில்லுடி. என்ன விஷயம் சொல்லுங்க மிஸ்டர். என்ன விட்டுருங்கம்மா, நான் போறேன். சொல்லுங்க. நான் வந்து காதலிக்கிறேன்.
என்ன? நான் உங்களை காதலிக்கிறேன். ஏப்பா சிவா, காலையில ஏன் மரக்கடைக்கார பொண்ணு கல்யாணத்துக்கு வரல? எப்படிங்க வர முடியும்? என்னோட காதலியோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, அங்க வந்தா என் மனசு வேதனைப்படாதா? கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு தீபா கண்டிப்பா வருவா. என்னது? அது இல்லப்பா, உனக்கும் தீபாவுக்கும் தானே கல்யாணம், அத சொல்றான். கல்யாணம்னா அது கல்யாணம், சாப்பாடு ஏ ஒன், கல்யாணத்துல வடை குடிச்சாக்களே, அது ரொம்ப வடைய திருடுறியே நீ, என்ன காக்க வாடா? சரி சரி விடுங்க, ஏதோ ஆசைப்பட்டு ஒரு வடையை திருடிட்டாரு. அது இல்லப்பா, அதுக்கெல்லாம் ஒரு கௌரவம் வேணாமா? எடுத்ததான் எடுத்திய, என்ன மாதிரி ரெண்டு லட்டு எடுக்க கூடாது? மொத்தமான பாட்டியா இருக்கீங்களா? வடை சாப்பிடியா? அதோ பாரு, ஒண்ணு வருது, போட்டு பாத்துருவோமா? பாத்துருவோம். கொஞ்சம் எஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு 50 காசு இருக்குமா? கொஞ்சம் திருப்பி கொடுத்துறேன். பூ விழுந்துருச்சு. அனுபவிடா கண்ணா. இந்தாங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட ராசியான ரசக்கரண்டியை கொண்டு வந்தா போதும். நம்ம மகாதேவ மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு இன்னொரு சமயக்காரன் பிறந்து வரணும். நான் 25 வருஷமா ஆர்மியில இருந்திருக்கிறேன், இவனை மாதிரி ஒரு நல்ல சமையல்காரனை நான் பார்த்ததே கிடையாது. மகாதேவா, கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துரு, மறந்துடாத. இன்னும் சரியா செல்யூட் அடிக்க கத்துக்கல நீ. என்ன பாக்குறீங்க? லடாக்ல சுட்டேன், காஷ்மீர்ல சுட்டேன். நீங்க? ஆமா, சப்பாத்தி சுட்டேன், ரொட்டி சுட்டேன், பூரி சுட்டேன். Oh my god! என்ன வாட்சி நின்னு போச்சா? Oh, it's time for jogging. என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி சும்மா உட்கார்ந்துருக்கீங்களா? அம்மா, வந்தகளை பேசிரல, மூச்சு வாங்குது. அது வந்து நாளுக்கு நாள் எனக்கு இருமல் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இத சொல்லத்தான் அங்கே இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இத வீட்லயே சொல்லிருக்கலாம்ல? அது இல்லம்மா, ஒரு விஷயம் அரச பரசலா கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா? ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அந்த மேஜர் மகாதேவன் மிலிட்டரியில மேஜர் இல்லையா, சமயக்காரரா, அதானே? அட போம்மா, அவன் மிலிட்டரியில சமயக்காரனா இருந்தா எனக்கு என்ன, இல்ல சாக்கடாறவனா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? அதுவா முக்கியம்? அப்ப வேற என்ன? இந்த மாதிரியான விஷயத்த பெத்த தகப்பேன் பொண்ணு கிட்ட கேட்க கூடாது. அப்ப வாங்க போல. அதுக்காக கேட்காம விடவும் கூடாது. அப்ப கேளுங்க. உனக்கும் நம்ம வீட்டுல இருக்கானே சிவா, அவனுக்கும் ஏதோ காதல்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா? அத நான் தப்புன்னு சொல்ல வரலம்மா.
அவனும் தப்பான பையனும் இல்ல, என் பொண்ணோட செலக்ஷனும் தப்பா இருக்காது. இத பாருமா, நாளுக்கு நாள் என் வயசோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போற மாதிரி என் வியாதிகளோட எண்ணிக்கையும் ஏறிக்கிட்டே வருது. என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்த நாள் சொல்லுமா? உங்க இஷ்டம், அது போருமா. கதவு தரடா குமார். இப்போது நான் உன்ன காதலிக்கிறேன்னு சொல்லிடலாமா? இவர் கல்யாணம் பண்ணிக்க அப்பா சம்மதிச்சதை சொல்லிடலாமா? ஒருவேளை நான் உங்களை லவ் பண்ணலன்னு இவ சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது. நாமையே சொல்லணும், அவர் முதல்ல சொல்லட்டும். இந்த விஷயத்துல ஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இவருக்கு தைரியமே வராது. ஐ லவ் யூ. கோகுலம்
ஹாய் தீபா, என்ன காலேஜுக்கா? இல்ல மளிகை கடைக்கு. ஏன் வச்ச? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரியுது, ஆனா இந்த பாழ் மனசுக்கு தெரியலையே, உன்னையே சுத்தி சுத்தி வருது. மிஸ்டர் அசோக், கால் மீ ஆஷ். ஓ மை காட். தீபா, அன்னைக்கு உன் புத்தகத்தை ஏன் தெரியுமா நான் சுமந்த? நீ எனக்கு தான் இந்த உலகம் புரிஞ்சுக்க வேணாம். அதுக்குதான் மிஸ்டர், அன்னைக்கு என்னோட புத்தகத்தை சுமக்க வச்சது என்னோட புத்திசாலித்தனம், சுமந்தது உங்களோட முட்டாள்தனம். தீபா இத பாருங்க, அதைதான் நினைச்சுக்கிட்டு எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்கானுங்க. என் இதயத்துல எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. உனக்கு ஒருத்தர் இருக்காரா? அடி பைத்தியம், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கு கிடைக்கூடாது. இது மாப்பிள்ள ஊர் உலகத்தில் நடத்துற மாதிரி வர்றீங்களே, வாங்க. என்னமா கதவை திறங்க. கிருஷ்ணியம்மா. என்ன? அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள குமாருடைய மாமா மேஜர் மகாதேவன். ஐயா மகாதேவா, நீ தெய்வம்யா. கதம்பரி, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். வா உள்ள வந்து காப்பு சாப்பிட்டு போலாம். என்னங்க மத்த மத்த நிக்கிறீங்களே, நம்ம காதம்பரிக்கே கல்யாணம். கல்யாணமா? வா. ரமேஷ், தீபா வேற யாரையோ காதலிக்கிறான். அன்னைக்கு நான் சொன்னப்ப என்ன சொன்ன? அவ புக்ஸ் எல்லாம் நான் சுமந்துட்டு வந்தேன், அதனால என்னத்தான் காதலிக்கிறான்னு. நீ என்னடா, ஒரு கழுத கூட தான் சுமக்கும். அவ காதலிக்கிறது யார தெரியுமா? அது வரைக்கும் பார், அவனைத்தான். டேய் பையன் உன்னை விட அழகாவே இருக்கான். பேசாம வேற யாரா பிராக்கெட் போடு. அதான் அவனுக்கு கை வந்த கலையாச்சே. டேய் பாக்குறேன்டா. ஹலோ, நீங்க? நீங்க தானே சிவராம கிருஷ்ண கணபதி சுப்பிரமணியன்? பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தீபா சொன்னா. தீபாவா? ஆமா சார், தீபா உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கா. ஐ எம் அசோக், தீபாவுடைய வருங்கால கணவன். இன்ஃபேக்ட் எங்க குழந்தைக்கு உங்க பேர் தான் வைக்கணும்னு தீபா பிடிவாதமா இருக்கா. இன்விடேஷனை தீபா கிட்ட கொடுத்து அனுப்புறேன், கண்டிப்பா வரணும். ஓகே பாய். எவனோ ஒரு முட்டா பாய் சொன்னதை வச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கேன். அசோக்கும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றதை நீ கண்ணால பாத்தியா? அட்லீஸ்ட் தீபாவது உங்ககிட்ட அதை சொன்னாலா? இல்லடா. அடே பைத்தியக்காரா, நான் தான் புருஷன் சொன்னா கூட சர்டிபிகேட் கேட்கிற காலம் டா. இப்ப என்ன என்னடா பண்ண சொல்ற? இந்த பர்ற, லவ் பண்றவனுக்கு மனசுல கொஞ்சம் தைரியம் வேணும், அது உனக்கு சுத்தமா கிடையாது. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற காதல் இன்னைக்கு நிறைவேறினது இல்லம்மா. கண்ணா, நீ என்ன பண்ற? நேர போற, தீபாவை பாக்குற, உன்ன நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஐ லவ் யூ தீபா, நான் உன காதலிக்கிறேன். அப்பா, இப்பவாது சொல்றதுக்கு தைரியம் வந்ததே? முன்னாடியே சொல்லிருப்பேன், ஆனா தைரியம் வரல. இது சொல்ல மாட்டீங்களான்னு தானே நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு வந்தேன். தீபா ஏன் ஒண்ணுமே பேசாம இருக்க? இவ்வளவு நாள் என்ன காக்க வச்சீங்கல்ல? பதில் சொல்ல மாட்டியா? இப்ப கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்களேன். நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்காரு? இவர் கொஞ்சம் சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா என்ன? உன் ஃப்ரெண்ட் அசோக் அவரியா? அட பாவி, அந்த லூசையா? என் வாழ்க்கையில காதல் வந்ததுதான் லேட் நினைச்சேன், ஆனா அது உங்ககிட்ட சொல்ல வந்ததும் ரொம்ப லேட். நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன இவர் இவ்வளவு அப்செட் ஆயிட்டாரு? நாம காதலிக்கிற விஷயத்தை இப்பவே சொல்லிட்டா அந்த சந்தோஷத்துல வேலைக்கே போக மாட்டாரு. முதல்ல மரக்கடைக்கு போயிட்டு வரட்டும், சாயங்காலம் ஸ்வீட்டோட விஷயத்தை சொல்லலாம். ஏன் இப்படி ஓடி வர? சிவா கிட்ட என்னடி சொன்ன? அத சொல்றியா? ஏய் சிவா என்கிட்ட வந்து தைரியமா ஐ லவ் யூன்னு சொன்னாரு. நான் என்ன பண்ண தெரியுமா? தமாஷுக்காக அசோக் லவ் பண்றதா சொன்னேன். பாரு வேடிக்கைய. அடி பாவி, உன் விளையாட்டு விளையாடிச்சு. இங்க பாரு, சிவா லெட்டர் எடுத்து வச்சுட்டு எங்கயோ போயிட்டாரு. தீபா, என் வாழ்க்கை உயர உதவி செய்ததற்கு நன்றி. இனி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன், இந்த உலகத்தின் பார்வையிலும் படமாட்டேன். இப்படிக்கு சிவா என்ன பொண்ணு நீ, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருந்துச்சிய. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் உனக்கு வழகாப்பே நடத்தி பார்த்திருப்பேன். சரி சரி, நீ அழுகிறத விடு. இந்த பாரு, அவன் எப்படி வந்துருவாம்மா. Thank you.
எங்க போயிருப்பான்? ஒருவேளை குளச்சுக்கிட்டு ஆத்துல குளத்துல விழுந்திருப்பானோ? அப்படியே இருந்தாலும் பேப்பர்ல வந்திருக்குமே. பின்னாடி அவன் உடம்பு ஒதுங்கி கிடைக்குது சார். அந்த படுவாய் பதுங்க உனக்கு தொட கூட மாட்டேங்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்க. சந்தோஷமாயிருங்க.
நீ தீபா குட்டி வந்து சேரு. ஓகே. போற வழியில அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு போறேன். ஏ டிரைவர் வண்டி எடு. எடுக்கறேன்டா கிளீனர். நாலு பேருக்கு நல்லது பண்றதாண்டா எதுமே தப்பு இல்ல. பத்தியா ஐயோ எங்க அப்பா குரல் இங்கேயும் துரத்துது. குரல் இல்லடா, குரல் மாதிரி எதிரில வந்து நிக்கிறேன். அப்பா தீபா இதே எங்க அப்பா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஐயோ அப்பா, நாங்க காலில் விழுறோம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மகனே நீ சித்தி அடைஞ்சிட்டது, இதான் உன் சித்தி. என்னப்பா சொல்றீங்க, சுத்தி வளைக்காம புரிய முடியாவே சொல்றேன். எதிர் விட்டு பொண்ணோட இம்ச தாங்க முடியல. சரி வீட்டோட ஒரு இம்ச இருக்கட்டுமே, இவளை கட்டிக்கிட்டேன். இவன் ஊரு கருங்குழி. கருங்குழி கண்ணம்மானா கருங்குழிய தவிர மீது எல்லா ஊர்லயும் பிரசித்தம். நேரமாயி போச்சு. எதுக்கு அனிமூனுக்கு இவ கொடைக்கானல் போறா? நீங்க நான் கொடைக்கானல் ஏற்கனவே பார்த்தாச்சு, எதுக்கு செலவே? உங்களோடய தங்கிடுறேன். எனக்கு இப்படி ஒரு அப்பா இன்னாங்க, நீங்களும் போயிட்டு வாங்க. அப்பா பொண்ண பார்த்த கண்ணை நோண்டிடுவேன். நீங்களே இப்ப புரியுதா ஆவதெல்லாம் பெண்ணாலேன்னு? ஏண்டா ஆவதெல்லாம் பெண்ணாலேன்னு ஏன் சம்பந்தம் இல்லாம இப்ப சொல்ற? இது படத்தோட டைட்டில். இங்க கூட சொல்லலன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு போன அப்புறமா சொல்ல முடியும். அப்ப படம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. வந்தவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? நீ சொல்லுப்பா. வணக்கம்.